ஒருதலைராக 1980 வெளியாகி தமிழ்நாட்டை கலக்கிய படம். அவன் அவளை நினைத்து பாடிக்கொண்டே இருக்க அவள் மௌனம் சாதித்து கொண்டே இருக்கிறாள் என்பதற்காக இந்த படத்திற்கு ஒருதலை ராகம் என்று பெயரிடப்பட்டது. படத்தின் எல்லா பாடல்களும் ஆண் குரலில் மட்டும்தான் இருக்கும். கதாநாயகி கதாநாயகனோடு பேசுவதில்லை என்பதால் பெண் குரலில் பாடல்களே இல்லை. கதை வசனம் பாடல் வரிகள் இசை என்று எல்லா பொறுப்பையும் டி ராஜேந்தர் ஒருவரே ஏற்றிருந்தார். இதுவே இவருக்கு முதல் திரைப்படம். படத்தின் முதல் பாடல் முழுவதும் பெண் பெயர்களை நிரம்பி வழியும் கல்லூரி கலாட்டா பாடல். கல்லூரி மாணவர்கள் பாடும் பாடலில் நாட்டுப்புற பாடலின் சாயல் இருப்பது கருவாடு விற்கும் பெண் பூ சூடியது போல பொருத்தமற்றதாக இருக்கும் என்று நாம் எண்ணலாம். ரோஜாவின் வண்ணம் வண்டை சுண்டி இழுப்பது போல 80களில் இளைஞர்களின் மனதை கவர்ந்து இழுத்த பாடல் இது. கோழி தந்த பூவை சூடிக்கொள்கிறாள் அவள். அது அவன் கொடுத்தனுப்பியது என்று தெரிந்தவுடன் வீசி விடுகிறாள். அதை கண்ட அவன் மேடையில் பாடுகிறான் இப்படி: அழையாதார் வாசல் தலை வைத்து ஓடும் வாசமில்லாமலர் இது வசந்தத்தை தேடுது. அவள் ஒரு நாளில் இணங்கி வருகிறாள், மறுநாளில் வெறுத்து நிற்கிறாள். அவன் அவளை ஒரு பக்கம் ஈர்த்தாலும் மறுபக்கம் குடும்பச் சூழல் அவளை தடுக்கிறது. அதனால் அவள் முன்னுக்கு பின் முரணாகிறாள். அவன் அவளை குறித்து பாடுகையில் குழந்தை பாடும் தாலாட்டு இரவு நேர பூபாலம் மேற்கில் தோன்றும் உதயம் நதியில்லாத ஓடம் நடைமறந்த கால்களின் தடயம் வடமிழந்த தேர் சிறகிழந்த பறவை வெறும் நாரில் பூமாலை வெறும் காற்றில் சிலை விடிந்த பொழுதில் விண்மீன் என்று முரண்களையெல்லாம் தொகுக்கிறான். இது குழந்தை பாடும் தாலாட்டு. உளமறிந்த பின்தானோ அவளை நான் நினைத்தது. உளமறிந்த பின்தானோ அவளை நான் நினைத்தது. உறவுருவாள் எனதானோ மனதை நான் கொடுத்தது. உறவுருவாள் எனதானோ மனதை நான் கொடுத்தது. உயிரிழந்த கருவை கொண்டு கவிதை நான் வடிப்பது. உயிரிழந்த கருவை கொண்டு கவிதை நான் வடிப்பது. ஒரு தலையாய் காதலிலே எத்தனை நாள் வாழ்வது. ஒரு தலையாய் காதலிலே எத்தனை நாள் வாழ்வது. அவளை நினைத்து நினைத்து கோயிலில் கற்பூர தீபமாக இருந்தவன் கலையிழந்த மாடத்தின் முகாரி ராகமாக மாறிப்போனான். கலையிழந்த மாடத்திலே முகாரி ராகம். ஆசை நிறைவேறாது நிராசையானதால் அவன் நெஞ்சகத்தில் உறவு கருகி போனது. என் ஆசைக்கு இல்லை உறவு. கல்லூரி காலத்தின் கடைசி நாள் வந்தது. அவள் எல்லா தயக்கங்களிலிருந்தும் மீண்டு வெளிப்படையாக துணிச்சலோடு அவனிடம் நேசத்தை சொல்ல முடிவெடுக்கிறாள். நின்றிருக்கும் ரயிலில் நிமிர்ந்து அமர்ந்திருக்கும் அவனிடம் மனம் திறந்து பேசுகிறாள். ரயில் நகரத் தொடங்கியதும் அவன் தலை சாய்கிறது. அவள் நேசத்தை சொல்ல வந்த நேரத்தில் அவன் சுவாசத்தை நிறுத்தி கொண்டான். அவன் பாடி வந்த ஒருதலை ராகம் நிறைவடைந்தது. இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொளிகளோடு. நன்றி, வணக்கம்.